மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காகவும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் முழுவதும் உறுதியுடன் செயல்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையால் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திர சோதனை இணையதளத்தை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் இயந்திர பரிசோதனை நிறுவனங்களின் சேவைகளை மேம்படுத்தவும் இயந்திரங்களின் ஒட்டுமொத்த பரிசோதனை மற்றும் மதிப்பிடுதல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக பயிரிடுதல் பரப்பளவும் விளைச்சலும் உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் தோமர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.